அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. முடி வச்சு மாந்திரிகம் பண்ணுவாங்க, காலடி மண் எடுத்து மாந்திரிகம் பண்ணுவாங்க, பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை தவிர வேற எந்த மாதிரியான பொருட்களை மாந்திரிகம் செய்ய பயன்படுத்துவாங்க? இன்னைக்கு வந்து இன்னொரு பெண்ணை ஒரு காதலுங்கிற பேரில் ஒரு கபட நாடகம் ஆடுறவங்க கூட பில்லி சூனியம் வைக்கிறாங்க. அந்த பெண்ணோட கர்ச்சிஃபு இல்லை அந்த ஆணோட கர்ச்சிஃபு, உள்ளாடைகள், முடி, நகம், அவர்களை பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அவங்களுடைய புகைப்படங்கள், இந்த மாதிரியான விஷயம் கிடச்சிட்டா அவங்க நேரமும் மிக மோசமான நேரமாக இருந்தால் இந்த விஷயம் பழிச்சிடும். ஒரு பையனோ பொண்ணோ குடும்பத்தை சேர்ந்தவங்களோ நீங்கள் சிவனை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா பில்லி சூனியமே உங்கள் வீட்டுக்கு வைக்க முடியாது. சிவனே ஒரு இடத்துல இருக்காருன்னா சிவனுக்கு கீழே தான் யமன், மற்றபடி துர்தேவதைகள் இல்லை கெட்ட தேவதைகள் நல்ல தேவதைகள் எல்லாமே. சிவன் தொடர்ந்து ஏன் நான் வழிபடும் சொல்கிறேன்னா, கல்லூரி மாணவிகள், கல்லூரி மாணவர்கள், இந்த உலகம் பொல்லா உலகம், ஒரு குடும்பம் நல்லா கலகலப்பாக இருக்குது, நல்ல செழிப்பாக இருக்குது, அப்படி வளமாக இருக்குது, அந்த பொண்ணு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, பையன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் போடா அந்த பொண்ணை லவ் பண்ணுறா, அந்த பையனை லவ் பண்ணு, இந்த மாதிரி துர்போதனைகள் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சில கெட்ட பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்க தான் பழகி இந்த மாதிரி அந்த பொருளை கொண்டு வா, இங்கே ஒரு மந்திரக்காரர்கிட்ட நான் வந்து மந்திரம் பண்ணுறேன், அது அந்த மை வச்சுடுன்னு சொல்லி இந்த சூழ்நிலைகள் எல்லாமே 90 நாட்கள் 120 நாட்கள் தான் வேலை செய்யும். அதுக்குள்ளே அந்த பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, கொடுத்துருவாங்க, என்னென்னோ குழப்பமாயிடும். அந்த பொண்ணுக்கு நான் எப்படி இவனை காதலித்தேன்? இன்றைக்கி பெரும்பாலான இங்கே வரக்கூடிய குடும்பங்கள், என் பொண்ணு எப்படிங்க அந்த பையனை போய் லவ் பண்ணிச்சிங்க, எதுவுமே தெரியலங்க, எப்படி எங்கள் பையன் போய் அந்த வீட்டு பொண்ணை போய் லவ் பண்ணானா? இதுக்கு பின்னாடி ஒரு கெட்டவங்க உடைய நாடகத்தன்மை இருக்குது. இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கல்லூரியில் பழகும் போதோ பள்ளிக்கூடங்களில் பழகும் போதோ யார் யார் என்ன மாதிரி என்ன ஓட்டங்கள் உள்ளவங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். கல்லூரிக்கு போனாலும் பள்ளிக்கூடத்தில் போனாலும் நடந்ததை நம்ம பெற்றோர்கள் சகோதரர்கள்கிட்ட நல்லா சொல்லணும். எல்லா சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு பார்த்து 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 செய்கிற பெற்றோர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை நல்லதாக தேர்ந்தெடுத்து கொடுக்க மாட்டார்களா என்ன? இதில் மாந்திரீகம் கலந்திருக்கிறது, தாந்திரீகம் கலந்திருக்கிறது. அதுக்கு தான் பெண்கள் தலைவாரி அந்த முடியை சுருட்டி பத்திரமாக ஒரு ஓரமாக போடணும். எங்கே பார்த்தாலும் முடியை பறக்க விடுறது, எங்கே பார்த்தாலும் துப்பட்டா கீழே விழுந்துடுச்சு, அதை வந்து நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். உடைகள், உள் ஆடைகள் இது எல்லாத்தையும் ரொம்ப மறைமுகமாக ஜாக்கிரதையாக, கீழே விழுந்துட்டால் கூட மாடி மேலேருந்து கீழே விழுந்துடுச்சு அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லி விழக்கூடாது. இது கெட்டவர்கள், கொடியவர்கள், மோசமான கெட்ட மந்திரவாதிகள் கையில் கிடச்சிதுன்னா நமக்கு ஆபத்து. வழியில் போகும்போது ஒரு சிவன் கோயிலை பார்க்குறோம், திருநீர் வச்சுக்கிட்டு நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் செஞ்சு வைக்கிறாங்க பாருங்கள் செய்வினைகள், இந்த 4-3 ரோட்டில் போடுங்கிறது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் தெரியல. தான் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், மற்ற குடும்பம் நாசமாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிற போகிறாங்க. ரோட்டில் போட்டு வைக்கிறான், பூசணிக்காய் கூட சுற்றி உடைச்சா அதை ஓரமாக நான் போட சொல்லுவேன், ஏதோ ஒரு மோட்டர் பைக் ஏறி ஸ்கிட்டாக கீழே விழுந்தால் என்ன ஆகிறது? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, இளைய சமுதாயம் ஜாக்கிரதை. பெற்றோர்கள் வந்து நம்ம பிள்ளைகள் ஒரு எல்கேஜி படிக்கிற மாதிரி, காலேஜில் படிக்கிற மாதிரி எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய மன ஓட்டம், என்ன ஓட்டம், பழகுகின்ற நண்பர்கள், சிநேகிதிகளுடைய உறவு முறைகள் எப்படி இருப்பது என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். நம்ம கூடவே நெருக்கமாக க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிற ஒருத்தவங்க இறக்குற தருவாயில் நமக்கு எதிரி ஆயிடுவாங்க, அதே சமயத்தில் அவங்க இறந்தும் போயிடுவாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஆத்மா நமக்கு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? தவறுதலாக ஒரு மனிதனுக்கு வந்து ஒருத்தர் கெட்டவங்கன்னு அமைஞ்சு போகுது. ஒரு எல்லாமே அப்படி தானே, ஒரு பார்ப்பது, கேட்பது, சூழ்நிலைகள், இப்படி நம்ம கெட்டவங்களாக பதிஞ்சிட்டோம், அவங்க இறந்துடுறாங்க. நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கெட்டவனாக தான் நம்ம பதிஞ்சிருந்தோம், அவன் இறந்து போயிட்டான், இப்போ என்ன பண்ணுறதுன்னு. அதாவது பிற ஆவிகள் அவனுக்கு அறிவு ஊட்டும், நீ
தேவையில்லாமல் வாழ்க்கை முழுவதும் ஒரு எதிரி 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 நினச்சிட்டேன், அவன் எதிரியே அல்ல. சரி, நமக்கு நேரம் நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த எதிரி ஆவியானது நம்மளை தொல்லை கொடுக்கும். ஒரு படிக்கிற ஸ்டேஜில் இருந்தால் நமக்கு படிக்க விடாது, வேறு வேறு எண்ணங்களை ஏற்படுத்தி படிப்பை நாசப்படுத்தும். இதுக்கு தான் ஒரு வீட்டில் மாதம் மாதம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு சேஷ்டம் இருக்குது, அப்பப்போ புத்தி மாறாட்டம் ஆகுது, எண்ண மாறாட்டம் மாறுது, அப்படி தெரிஞ்சால் படிகாரம், நாட்டு மருந்து கடையில் படிகாரம்னு விற்கும். அதை வாங்கி சுற்றி அதை அடுப்பில் போட்டு பார்த்தா தெரியும், ஒரு வினோதமான உருவம் வரும். அந்த உருவத்தை எடுத்து ரோட்டில் போட்டு உடச்சிடலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வைத்தே நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ என்னை பார்க்க வர்றது, என்னை ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயும் என்கிட்ட கேட்டுப்பாங்க. எல்லாத்துக்குமே நம்முடைய வீட்டிலேயே, வீட்டில் உள்ள பொருட்களையே விஷயம் இருக்குது. நம்மளோட வாழ்க்கை பணத்தை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாருமே பணத்தை தேடி தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். அப்படி எவ்வளோ சம்பாதிச்சாலும் நமக்கு கையில் பணம் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கு காரணம் என்ன? சில பேர் வந்து படிக்கவே இல்லை, என்கிட்ட வந்து கேட்குறாங்க, நான் கார் வாங்கணும், நான் பங்களா வாங்கணும், எனக்கு நல்ல அழகான பொண்ணு கிடைக்குமான்னு சொல்லி. ப்ராக்டிக்கலாக நினச்சி பாருங்கள், படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லை, புரியுதா? படிக்காதவங்க முன்னேறி இருக்காங்க. நமக்கு வந்து சக்ஸஸ் ஸ்டோரி பல யூடியூப்பில் முன்னேறியது எப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் முன்னேறினாங்க. பணம் முக்கியம் இந்த வாழ்க்கைக்கு, இந்த ஒரு லௌகீக வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம். பணத்தை நோக்கி நம்ம ஓடுறோம், ஆனால் பணம் நம்ம நோக்கி வரணும். சிம்பிளான விஷயம், ஒரு பெட்டிக்கடை வச்சா கூட அந்த பெட்டிக்கடையில் பார்த்திங்கன்னா ஒரு தகடு இருக்கும், அந்த விற்பனை பண்ணுறவர் மை வச்சுருப்பார். இது ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்துறதுக்காக, மை வச்சுட்டா தகுடு வச்சுட்டா பெட்டிக்கடை வந்து சரணபவன் ஸ்டோராக மாறிடாது. நம்முடைய உழைப்பு, அதாவது ஒருத்தர் ஒரு காய்கறி கடைக்கு போகிறாங்க, நல்லா தான் காய்கறி வியாபாரம், நல்லா பச்சை பசையில் ஒரு காய்கறி இருக்கும், தொடர்ந்து அங்கே போகிறவங்க நின்றுட்டாங்க. ஏன் நின்றுட்டாங்கன்னு பார்க்கும்போது அந்த கடைக்காரர் வந்து அதிகார தோரணியில் வந்து வேலை வாங்குறதா நினச்சி நல்ல நல்ல வேலை பார்க்குற பையங்களை போட்டு அடிப்பார், இதேடுறா அதேடுறா அதேடுறான்னு. வரக்கூடிய வாடிக்கையாளருடைய முகம் சுழிக்காமல் இருக்கணும். பொதுவாக பச்சை கருப்பூரம் கல்லா பெட்டியில் இருக்கணும். சில நல்ல மாந்திரிகவாதிகள் குருமார்களுடைய பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு வியாபாரம் அங்கே குவிகிற மாதிரி பண்ணலாம். வியாபாரம் குவிகிற மாதிரி பண்ணணும் சொல்லும் போது ரெண்டு விதமான மாந்திரிகம் இருக்குது. எனக்கு வியாபாரம் குவியணும், இப்படி ஒரு தகடு வைக்கலாம். எனக்கு மட்டுமே குவியணும்னு சொல்லும் போது அது வந்து பார்த்திங்கன்னா கெட்ட மாந்திரிகம். இப்போ எங்ககிட்ட வரவங்க சொல்லுவாங்க, எதிர்கடைக்கு வியாபாரமே ஆகக்கூடாது, பக்கத்து கடைக்கு வியாபாரமே ஆகக்கூடாதுன்னு. நான் சிரிச்சிட்டே சொல்லுவேன், உங்கள் கடைக்கு வியாபாரம் ஆனோன்னு சொல்லுங்கள், பக்கத்து கடைக்கு வியாபாரம் ஆகக்கூடாதுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி. பச்சை கருப்புறம் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு கோயிலில் இருந்து சில பூ வில்வ இலைகள் அந்த மாதிரி வாங்கி அப்பப்போ கல்லால் விற்கலாம். ஒரு வியாபாரம் தங்கு தடையில்லாமல் வரணும்னு சொல்லும் போது பாதி ட்ரெண்டு இப்போதைக்கு என்ன வியாபாரம், இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மழை காலத்தில் ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணால் என்ன, சில பேர் அப்படி அப்படி கரெக்டாக பண்ணுவோம், மழை காலத்தில் ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணுறோம் சாமின்னு அவங்களுக்கு வந்து சொல்லவே முடியாது, இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. காற்று அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் இந்த மாவு வியாபாரம் பண்ண சொல்லுவாங்க. சூழ்நிலைக்கு தகுந்தா போல் நம்ம கணக்கு போடணும். அப்போது இந்த வியாபாரம் பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, நம்ம புத்தி தெளிவுபடுத்துவது சிவபெருமான். எந்த வேலையை பண்ணாலும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு சாமி இந்த வியாபாரம் பண்ண போகிறேன். அதிகமாக கூட்டு சேரவே கூடாது. இந்த கலியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஏதோ ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மன கஷ்டம் வரும். எதுவாக இருந்தாலும் நம்முடைய லிமிட் என்னவோ, நம்முடைய ஸ்ட்ரென்த் என்னவோ, அதன் பிரகாரம் நம்ம ஒரு வியாபாரத்தில் ஈடுபடலாம். வியாபாரத்தில் ஈடுபடும் போது அனுபவம் மிக முக்கியம். ஒரு இடத்துல வேலை பார்க்கணும், யாரோ ஒருத்தர் தான் யார்கிட்டையும் வேலை பார்க்காம அவர் வந்து யார்கிட்டையுமே அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லாமல் டைரக்டர் ஆகிட்டார்வங்க, அது யாரோ ஒன்று ரெண்டு பேர் தான். முறைப்படி பயிற்சி, முயற்சி வேணும், விடாமுயற்சி வேணும். கால்பாகம் மாந்திரிகம் உண்டு.